ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருப்பரங்குன்றத்தில் அதிமுக கட்சி ஊழியர் கூட்டமானது நடந்துச்சு. இதில் ஆர்பி உதயகுமார் கலந்துக்கிட்டாங்க. அப்போ செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. செய்தியாளர்கள் தினகரன் ஓபிஎஸ் சந்திப்பை பற்றி கேட்டிருக்காங்க. அதற்கு உதயகுமார் தினகரனை பற்றி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர்செல்வம் தினகரனை சந்தித்தது உண்மைதான். ஆனால் தினகரன் சந்திப்பில் நடந்ததாக சொல்கிற எல்லா விஷயங்களுமே போய் தான். பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியை பதவி விட்டு கீழே இருக்கிறத பற்றிலாம் தினகரன் பேசவே இல்லை. தினகரன் இப்போதைக்கு தன்னோட செல்வாக்கை உயர்த்திக்கணும், அதிமுக மேலே மக்கள் வந்து அவநம்பிக்கை ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் ஒரு பிளாக்மெயிலரும் கூட. இப்போ கூட இந்த சந்திப்பில் நடந்த விஷயங்களை முழுமையாக ஒன்றும் சொல்லலை. இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அரசியல் எதனா ஆதாயம் தேட முடியுமா அப்படின்னு தான் பார்த்துட்ருக்காங்க. இவர் வந்து ஜெயலலிதா இருந்தப்பவே ஜெயலலிதாவே மிரட்டினவர் தான் தினகரன். தினகரன் வந்து எல்லாரையுமே மிரட்டுவாங்க. மிரட்டியே பணியை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் தினகரன். மீடியா வந்து தான் பக்கம்தான் திரும்பியே இருக்கணும், அவங்க வந்து நம்மளை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எதனா ஒரு தகவலை வந்து வெளியிட்டுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் உண்மைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு உதயகுமார் வந்து தினகரனை பற்றி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து தினகரனுக்கும் தினகரன் ஆதரவாளர்களுக்கும் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.